So, hey, hello friends, welcome to Tyson Noob Game. நானா உங்க டைசன். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் friends பார்க்க போறோம். சீசன் 13 ராயல் பாஸ்ல வர போற 1-200 ராயல் பாஸ் லீக்ஸ் தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்கிரேடட் பண்ண போற அவுட்ஃபிட்டையும் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறோம். மறக்காம டைசன் நூப் கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. இந்த வீடியோவை நம்ம கூட ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட் தமிழா ப்ரோ தான். அவரோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ராயல் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணுற அவுட்ஃபிட் வந்து வரப்போகிறதா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கும் உங்கள்கிட்ட வச்சுருந்தேன். ஸோ நான் கெஸ் பண்ண மாதிரியே தான் நடந்திருக்கு. 80% நான் கெஸ் பண்ணது இதில் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கெஸ் பண்ணது என்னென்னா இந்த பப்பட் ஏஜென்ட் செட்டோட பேசிக் வந்து நம்ம ராயல் பாஸ் வாங்கினோடனே ஃபஸ்ட் ரிவார்டாக அதை தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ரிவார்டாக அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ராயல் பாஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறமேலு ஒரு கன் ஸ்கின் வந்து கொடுப்பாங்க. அந்த கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா ஆகோட கன் ஸ்கின். ஆகோட கன் ஸ்கின் வந்து மிரட்டலாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஈவில் கிரியேஷன், அதாவது ஈவில் கிரியேஷன் அப்படின்னா ஒரு வில்லன் கிட்ட இருக்க கன்னு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வில்லனோட பேசிக் அவுட்ஃபிட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லப்பயலோட கன்னும் கொடுத்துருக்காங்க. ரியலி ரெண்டுமே வேற லெவல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ரியலி சூப்பராக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவங்க அந்த டெவில் கேரக்டரோட மேட்ச் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜி கரன்சி, வீணாக போன ஏஜி கரன்சியை ராயல் பாஸ்க்குள்ளே நுழைச்சி இந்த பப்ஜி வந்து என்னை செம்மையாக இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. என்னை மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேரை இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூசி வாங்குவீங்களா ஏஜி கரன்சி வாங்குவீங்களான்னு கேட்டால் நான் வந்து யூசி தான் வாங்குவேன். நீங்கள் என்ன வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் போட்டுவிடுங்க. ஏஜி கரன்சி டோட்டலாக வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் ஃப்ராக்மெண்ட்டோட மதிப்பு வேல்யூ ரொம்ப 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 கம்மி. ஸோ இந்த ஏஜி கரன்சி மட்டும் கிரேட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து ப்ரே பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மோக் கிரனைடு ரியலி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இந்த ஸ்மோக் கிரனைடு. அதுக்கப்புறம் அந்த அஞ்சாவது ஆர்பி ரிவார்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த மாஸ்க் கொடுக்குறாங்க, தனியாக மாஸ்க். அதுக்கடுத்து ஏஜி கரன்சி செம்மையாக ரிட்டேட் பண்ணுறானுங்க. இந்த ஸ்மோக்கு எந்த லெவலில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் நானும் தேடுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப டிலேவாக கிடச்சதுனால என்னால் அதிகமாக ஸ்மோக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10th ஆர்பி ரிவார்டில் வந்து கிடைக்குதுப்பா, ரியலி சூப்பர். ஸோ அடிக்கடி இந்த ஏஜி கரன்சி ஒவ்வொருத்துக்கும் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆர்பி 15 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரேமு, ஆர்பி 20 பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ராயல் பாஸ்க்கு அந்த கண்ணு ஆட்டுறது எமோட்டு. ஆஹா, சோட்டா பீம் பைக் வந்துருச்சு. ஸோ ஆர்பி 20 தான் அந்த சோட்டா பீம் பைக் வந்து நமக்கு தராங்க. ரியலி சூப்பர் ஃபென்டாஸ்டிக் சோட்டா பீம். கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சி வந்துட்டார். இந்த அண்ணாச்சி பார்த்தீங்க அப்படின்னா ராயல் பாஸ் 25 தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் ரோல் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி 30 இருக்குது. ஃப்ரீ ராயல் பாஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பேராஷூட் கொடுக்குறாங்க. பேராஷூட் ரியலி சூப்பராக தான் இருக்குது, அது வந்து மோசம் ஒன்றும் கிடையாது. பட் இந்த ராக் அண்ட் ரோல் செட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கோல்டு கலர்லாம் வந்து கலந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. பேராஷூட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரியலி சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஏதாவது அவுட்ஃபிட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எமோட்டு 35 ரியலி ஆசம். ராயல் பாஸில் ஒரு எமோட்டு தெரி பண்ணிட்டாங்க. ஸோ 35 வரப்போகுது. ஸோ ரியலி சூப்பரானது. அதுக்கப்புறம் ராயல் பாஸ் 40 பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட் வந்து ராக்குன்னு எழுதி இந்த கோல்டு அவுட்ஃபிட்டுக்கு வந்து ராக் அண்ட் ரோல் அவுட்ஃபிட்டுக்கு செம்மையாக பொருந்தது. ஆர்பி 45 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரேம் கொடுக்குறாங்க. ரியலி ஃப்ரேமும் சூப்பராக இருக்கு. அதுக்கடுத்து ஆர்பி இது பிஸ்டல். ஓ மை காட், பிஸ்டல் வந்து எதில் வருது ஆர்பியில்? ஸோ இது சும்மா காட்டுறாங்களா எனக்கு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்பி 50 தான் அந்த ஃபயர் ரேஞ்சர் ரெட் ரேஞ்சர் வரும். இந்த பிஸ்டல் எதில் வந்திருக்குன்னு தான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எதில் வருது ஒரே குழப்பமாக இருக்கே. ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கான ரிவார்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிஸ்டலு ஆர்பி 50 அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆர்பி 50 எலைட் ராயல் பாஸ் பிளேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த செட்டு ஃபயர் ரேஞ்சர் ஆர் ஐஸ் ரேஞ்சர் செட்டு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு செட்டு தான் உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியும். இன்னொரு செட்டை வந்து ஆர்பி கிரேட்டில் வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். ரியலி சூப்பரான ஒரு விஷயம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஐஸ் ரேஞ்சர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்காப்புல. ஆனால் நிறைய பேர் ப்ரோ என்னைக்காக இருந்தாலும் சரி, இன்றைக்காக இருந்தாலும் சரி, அன்னைக்காக இருந்தாலும் சரி, என்னைக்காக இருந்தாலும் சரி, எப்போவுமே நான் வந்து ரெட் ரேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க.
ஸோ அவங்க ஆள் மனசுக்குள்ளே ரெட் ரேஞ்சர் தான் பவர் அப்படின்னு சொல்லிட்டு லுக்கில் அழுத்தி விட்டுட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபி எமௌண்ட்டு ரியலி சூப்பராக இருக்குது. இந்த எம்பிபி எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பி 55 வந்து கிடைக்குது, ரியலி சூப்பரான ஒரு எம்பிபி எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பிளேன் ஸ்கின் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி 60 வந்து கிடைக்குது. யாருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எலைட் ராயல் பாஸ் பிளேயருக்கான ஒரு ரிவார்டு. அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் நிறையா அவத்தார் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டிக்கர் வீணாக போன ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பப்பட் ஏஜென்ட் செட்டோட இன்டர்மீடியட். ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ அடுத்தடுத்த ஆர்பி லெவலில் தான் இந்த இது கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஆர்பி லெவல் 70 நமக்கு இந்த பப்பட் ஏஜென்ட் செட்டோட லெஜெண்டரி செட் வந்து கிடைச்சிரும். மெத்திக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெடீம் டு கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கீழே. ஆக்சுவலாக அந்த ரெடீம்ன்றது எதில் ரெடீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. ஸோ அந்த லெஜெண்டரி நமக்கு கிடைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் அந்த மெத்திக் பப்பட் ஏஜென்ட் செட்டு தான் எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ராயல் பாஸ்லேயே ரெண்டு வெறித்தனமான செட்டு சூப்பராக இருக்குது. பப்பட் ஏஜென்ட் பேசிக்கும் நல்லா இருக்குது, பப்பட் ஏஜென்ட்டோட லெஜெண்ட்ரி வேறு லெவலாக இருக்குது, மெத்திக் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ராயல் பாஸ் வந்து இந்த வட்ட தெரியாத தான் இருக்குது. ஆனால் நிறையா பேர் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு தான் தெரில. அதுக்கப்புறம் 75 ஒரு மாஸ்க், இது வில்லன் மாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ், வில்லன் மாஸ்க் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்களேன். ஸோ ரியலி சூப்பர். 75 வில்லன் மாஸ்க் வந்து கொடுக்குறாங்க, சூப்பர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பர்கர் பேக்கு. பர்கர் பேக்கு ஆர்பி லெவல் 80 நமக்கு வந்து கிடைக்க போகுது. இது வந்து லெவல் 3 பர்கர் பேக்கு. எனக்கு இந்த பர்கர் பேக் வந்து இந்த சீனா போன கேரி பேக்கில் செஞ்ச மாதிரியே இருக்குது எனக்கு. அதனால தான் கொஞ்சம் இந்த பேக் பிடிக்கவே இல்லை, மற்றதெல்லாம் எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 89 வருது இது. ஸோ இது ஒரு வெக்டரோட ஸ்கின்னு, வெக்டரோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ வெக்டருக்கெலாம் ஸ்கின்னு நல்லா நல்லதாக கொடுக்குறாங்க. மறுபடியும் M4 கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் ஆனால் M4 லேட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெக்டர் கன் ஸ்கின் வந்து ரியலி சூப்பராக இருக்குது. ஸோ அதில் நிறையா டீட்டெயிலிங் நல்லா கலர் கலராக கொடுத்து ஒரு டாய் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஆர்பி லெவல் 90 கிடைக்குது. ஆர்பி 95 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பவர் ரேஞ்சர் எமௌண்ட்டு. ரியலி இந்த பவர் ரேஞ்சர் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோடய சின்ன வயசில் நம்ம பவர் ரேஞ்சர்லாம் பார்த்தோன்னே இந்த மாதிரி தான் கையாக கையில் ஆட்டிட்டு தெரியுவோம். ஸோ அதே மாதிரி இந்த எமௌண்ட்டும் இருக்குது. வேணால் இந்த எமௌண்ட்டை வந்து நீங்களே பாருங்கள். ரியலி உங்கள் சின்ன வயசில் இந்த பவர் ரேஞ்சர்லாம் பார்த்த ஞாபகத்தை உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இவங்க என்ன ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஓவராக வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது, இவங்க கழி கழி ஊற்றுவாங்க, சீக்கிரம் ப்ளே பண்ணி விடுங்க. ஹலோ மைக் டேஸ்டிங், அப்பாடா இங்கே பார்க்கலா, அப்படி போடு, அமுக்கு போடு, தூக்கி போடு, சூப்பராக இருக்குது இந்த போஸு. ஸோ பவர் ரேஞ்சரோட ஒரு போஸு ரியலி சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பி லெவல் 100th அவுட்ஃபிட் ரியலி சூப்பராக இருக்குது இந்த ஆர்பி லெவல். ஆனால் ஏன் இவர் டவுசர் போட்டிருக்காருன்னு தான் தெரியல. கேட்டால் இவரை தான் வந்து தலைவர் மெத்திக் அவுட்ஃபிட்னு சொல்கிறாங்க. ஆனால் மெத்திக் அவுட்ஃபிட்டை விட எனக்கு வந்து அந்த பவர் ரேஞ்சர் ரெட் ரேஞ்சரும் அந்த ப்ளூ ரேஞ்சருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவர் தான் வந்து டவுசரை கொஞ்சம் மேலே போட்டிருக்காப்புல. ஸோ பவர் ரேஞ்சர்னால் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியில். அதுக்கப்புறம் ரெடீமில் ஆர்பி கிரேட்ஸ்க்குள்ளே மொத்தம் 4 கிரேட் வரப்போகுது. ஸோ 4 கிரேட்டில் ஃபஸ்ட்டு கிரேட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. இது கன்ஃபார்ம்டு லீக்ஸ் தான். சீக்கிரம் ஓப்பன் பண்ணிங்க, அவ்வளோக்கு என்ன இருக்குன்ட்டு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சோல்ஜர் செட்டு வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சோல்ஜர் வந்து ஆக்சுவலாக நான் என்ன சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னா, இந்த வில்லனுக்கெலாம் கியாமியா கியாமியான்னு கத்திக்கிட்டே வருவாங்கல்ல, இந்த வில்லன்லாம் ஒரே மாதிரி ஆட்களை வந்து அனுப்பிவிடுவாங்க, அதை பவர் ரேஞ்சர்லாம் அடிப்பாங்க. ஸோ அந்த ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஆளாக இருந்தால் என்ன, பட் இது ஒரு பேசிக்கான ஒரு கிரேட்டு, ஒரு நல்ல கிரேட்டும் கூட. ஆனால் இதில் எனக்கு ஸ்காரல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்காரல் எங்கேயோ கொண்டு வந்து வச்சிட்டாங்களா, ஓ மை காட், எனக்கு இந்த ஸ்காரல் பிங்க் கலரில் சூப்பராக இருந்துச்சு. சாரா கையில் கொடுத்தா அழகாக இருந்திருக்கும். பயவழிக்கு ஆர்பி கிரேட்டில் கொடுத்துட்டாங்க. ஒரு பேனும் இதில் தான் வருது, பேசிக் ஆர்பி கிரேட்டில் தான் வருது. ஏகப்பட்ட டிசைன் டிசைனாக ஸ்டிக்கரும் ரெடி பண்ணியிருக்காங்க, வருத்தத்தக்க விஷயம். ஸோ அடுத்த கிரேட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பா டாசியா ஸ்கின்னு மிரட்டிட்டாங்க, டிபி ஸ்கின்னு, இதுவும் கிரேட்டுக்குள்ளே தான் வருது. ஓ மை காட், ரியலி சூப்பரான ஒரு கிரேட்டு. நான் கண்டிப்பாக இந்த கிரேட்டு தான் ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு டாசியா கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இதை ஓப்பன் பண்ணியாவது நான் பார்ப்பேன். ஸோ இதோ தெரியாமல் இந்த டாசியா கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்காட்டியும் காட்டி வெறுப்பேற்றுவேன். அப்புறம் இன்னொரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பியில் அப்புறம் அந்த ரெட் ரேஞ்சர் அவுட்ஃபிட்டு, அதுக்கப்புறம் பவர் ரேஞ்சர் கிரேட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அதை நம்ம ஆல்ரெடி லீக்ஸ்லேயே பழைய லீக்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே முடிஞ்சு சொல்லி
ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, பிகாஸ் ஐ லவ் பவர் ரேஞ்சர். முக்கியமாக வில்லன் செட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் கெஸ் பண்ண மாதிரி தான் இந்த சீசனோட பப்பட் ஏஜென்ட் செட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறப்ப, டைசனு சம்மடா உங்க கெஸ்ஸிங் வந்து மிஸ்ஸே ஆகாதுடா அப்படின்ற மாதிரி இவளுக்குள்ள ஜாலியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பப்பட் ஏஜென்ட் பேசிக் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பப்பட் ஏஜென்ட்டோட மிடில் ஈஸ்ட்ன்ற ஐயோ அந்த இடையில கொடுப்பாங்கல்ல, அது பார்த்திங்கன்னா 70 கிடைக்குது. பப்பட் ஏஜென்ட்டோட மூஞ்சி பார்த்திங்கன்னா 75 கிடைக்குது. அந்த மெத்திக் தான் பார்த்திங்கன்னா ரெடீம் டு கலெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்கே போய் ரெடீம் பண்ணுறதுன்னு தான் தெரில. ஸோ அதனால தான் 80% கரெக்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பார்க்காத இருக்க பெல் ஐக்கான விடையை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ சூன் கைஸ்.